வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்ன் மிலை ஃப்ளாக் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கேன். கனடா வந்து நான் வந்து ஒரு 4 days தான் ஆகுது. தேர்ஸ்டே நைட் தான் லேண்ட் ஆனால் இன்னைக்கு வந்து டியூஸ்டே, 4 days தான் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாரு. ஸோ இன்றைக்கி நான் மட்டும் தான் இருக்க போகிறேன். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ மார்னிங்கே வந்து என்னோட முக்கியமான வேலை குக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வ்ளாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். என்னோட பேக்கிங் அண்ட் என்னோட ட்ராவல் எல்லாமே அதெல்லாமே வந்து நான் வீடியோஸ் எடிட் பண்ணி இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து எடுக்கிறதுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் வந்து ஷூட்லாம் பண்ண போகிறேன். ஸோ அது அப்படியே உங்க கூட வந்து ஒரு வ்ளாக் மாதிரி காமிக்கலாம்னு நினச்சேன். அண்ட் கனடா வந்து இப்போ நான் வந்து 4 நாள் தானே ஆகுது. இப்போ வந்து ஆக்சுவலி வெதர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப பேடாக இல்லை. நான் வந்து செகண்ட் டே வந்து ரொம்ப வர்ஸ்டாக இருந்தது. இட் இஸ் லைக் -15, -18 போச்சு. ரொம்ப குளிர், தாங்கவே முடியல. பட் இன்னைக்கு வந்து ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். உட்காந்து பேசுகிற அளவுக்காவது முடியுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 degrees போட்டிருக்கு. ஸோ அதனால உட்காந்து பேச முடியுது, ஜாக்கெட்லாம் இல்லாமல். நான்லாம் வந்து வந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து ஜாக்கெட்டோட தான் உட்காந்து வீட்லேயே உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் பிரெட் எடுக்க போகிறேன். பேசி முடிச்சிட்டேன். ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் போய் ஒரு 1/2 hour தூங்க போறேன். தூங்கி எழுந்துதான் என்னோட வீடியோ எடிட் பண்றது அண்ட் மற்ற ஒர்க்லாம் வந்து பண்ணணும். கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் தூங்கி எழுந்தப்பறம்தான் பண்ண போறேன். நான் போய் ஒரு 1/2 hour வந்து தூங்க போறேன். ஸோ நான் ஒரு 1/2 hour தூங்கலாம்னு நினைச்சு ஒரு 1/2 hour மேலேயே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:10 அண்ட் இது 12:10 மாதிரியே ஏதோ சாயந்தரம் 5 மணி 6 மணி மாதிரி இருக்கு. சன் சுத்தமாக இல்லை, லைட்டாக மழை வேற பெய்யுது அண்ட் கொஞ்சம் குளிரவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஷவர் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ண போகிறேன். அது மட்டும் நான் வெளியே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப க்ளூமியாக இருக்கு. இது ஆஃப்டர்நூன் மாதிரியே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஹேர் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டருக்கு நான் யூஸ் பண்ணுறது ஐகானிக்கோட ஹேர் ஸ்ட்ரைட்னர். நான் இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க போகிறேன். நான் என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா, என்னோட அந்தமான் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ எடுக்கணும். நான் என்னோட மேரேஜ் ஷாப்பிங் நான் எதுவுமே ஆக்சுவலி வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ அது எல்லாமே வீடியோவாக வரும். ஸோ அதெல்லாம் தான் இப்போ எடுக்க போகிறேன். பொழுது என்னோட ஒரு மேக்கப் லுக்கும் ஒரு அந்தமான் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பட்ஜெட் என்ன ஆச்சு அப்படின்றது அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளிப், என்னோட டீடேங்கிள் ப்ரஷ், அதனோட ஹேர் சீரம். இது வந்து பயோலாஜோட ஸ்மூத் ப்ரூஃப் ஹேர் சீரம். இது நான் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறேன்.
அதை யூஸ் பண்றேன். அண்ட் இது வந்து டோனியன் கையோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அண்ட் ஒரு டெய்ல் அண்ட் கோம் செக்ஷன்ஸ் இருக்கு. என்னோட ஸ்ட்ரைட்னர், இது வந்து ஐகானிக்கோட S3 ஸ்ட்ரைட்னர், ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்றேன். அண்ட் இது ஆக்சுவலி இந்தியன் பிளாக், அதனால வந்து ஒரு அடாப்டர், கனடியன் பிளாக் வச்சுட்டு மாதிரி ஒரு அடாப்டர். கண்டுபிடிச்சிட்டு ஸோ வந்து இங்கே தான் உட்காந்து எடுக்க போகிறேன். ஸோ தரையிலேயே உட்காந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் லைட்ஸ் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. அண்ட் இப்போ டைம் வந்து அரௌண்ட் 1:30 நினைக்கிறேன். என்னோடய லஞ்ச் சாப்பிட்டு தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். பிகாஸ் நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டேன், அப்புறம் திருப்பி இன்னொரு வீடியோ எடுத்தால் மேக்கப் போடுறதுக்கப்புறம் லஞ்ச்லாம் சாப்பிட வேணும்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரே டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் இந்த குட்டி, நான் வந்து என்னோட ரிங் லைட் எதுவுமே வந்து இங்கே கனடா கேரி பண்ணல. இந்த குட்டி போர்ட்டபிள் லைட் தான் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து 1,000-1,200 ருபீஸ். பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி ஒயிட் லைட் அண்ட் எல்லோ லைட் ரெண்டுமே வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப், லஞ்ச் சாப்பிட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் லோக்கேட்டர் வர யூடியூப்க்கு ஒரு வீடியோ எடுக்கணும். இந்த ஊரில் வந்து ரைஸ்லாம் நம்ம வந்து என்ன தான் குக் பண்ணாலும் சூடெல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணணும். சாப்பிடலாம். ஓகே கைஸ், ஸோ டன் வித் ஃபில்மிங் 2 வீடியோஸ், ஒரு மேக்கப் லுக் அண்ட் ஒரு யூடியூப் வீடியோ. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. என்னன்னு தெரியல, இப்போ என்னன்னு தெரியல, இட்ஸ் வெரி பேட் வெதர். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. செம்ம பேட் வெதர். நிறைய வேலை இருக்குது. கிச்சன் க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து ட்ரையர் வந்து அன்லோட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் இப்போ போய் அதெல்லாம் பார்க்க போகிறேன். Thank you.
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் முடிச்சுட்டேன். இப்போ செம்மையாக தூக்க முடியுது, நான் போய் தூங்க போகிறேன். அண்ட் ஒரு சார் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து கபர் லைக் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். டேக் கேர், பாய்.